அனைவருக்கும் வணக்கம். அம்மா இல்லாம இந்த உலகத்துல எந்த உயிரினங்களும் தோன்றாது. அம்மாவை உண்மையா நேசிக்கக்கூடியவங்க இந்த வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க. தாய் இல்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை, எனக்கு ஒரு தாய் இருக்கின்றால் என்றும் என்னை காக்கின்றாள். தாய் இல்லாமல் நான் இல்லை. அம்மாவென்று அழைக்காத உயிரில்லையே. தாய் தந்த அன்புமொழிக்கும் தந்தை தந்த அறிவுமொழிக்கும் ஒப்பில்லாத தமிழ் மொழியில் அன்னைக்கு எத்தனையோ பேர்கள் பார்க்கலாம் வாங்க. அம்மனை அம்மை அன்னை, ஆச்சால் ஆச்சி ஆத்தால், ஆயம் ஆயி ஆய், இறைவி ஈன்றவள், கோ சரமி, தம்மை தம்மோய் தம்மனை, தவ்வை தள்ளு, தன்னை தாத்திரு, தாய் பயந்தாள், பெற்றவள் முதன்மை, மௌவை மாத்திரு, மோய் வீரை, மொய்தாய் மாத்திருக்கை. அன்னையை பற்றி சங்க இலக்கியத்தில் பயன்படுத்திய சொற்கள்: ஞாய் என்பது உன்னுடைய தாயை குறிக்கும் சொல், யாய் என்பது என்னுடைய தாயை குறிக்கும் சொல். ஞாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நொந்தையும் எம்முறை கேளீர், எம்புல பெயர் நீர்போல் அன்புடை நெஞ்சம்தான் கலந்தனவே கலந்தனவே. பிறர் ஒருவர் எனது தாயை குறிப்பிடுதல் கொம்மா கோத்தை கோச்சி. இந்த சொற்கள் வெளியிருந்து யாராச்சும் வந்து நம்ம அம்மா எங்கன்னு கேட்கறது தான் இந்த மூணு சொற்களும். ஆனால் இன்றைக்கு இச்சொற்கள் தவறாக பயன்படுத்தப்படுகிறது. வளர்ப்பு தாய் இங்கிலீஷ்ல ஸ்டெப் மதர்ன்னு சொல்றோம். கை தாய் பின்னனை, கோடாய் ஆயால், ஈனா தாயர் தாதி, செவிலித்தாய் செவிலித்தாயை தான் நம்ம இப்போ இங்கிலீஷில் நர்ஸுன்னு சொல்கிறோம். ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா நீயும், அம்மாவை வாங்க முடியுமா. ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய், அப்படிப்பட்ட தாயின் மனம் மகிழும்படி நாம் வாழ்வோம். அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை, அவள் அடித்தொல மறப்பவர், மனிதர் இல்லை மனிதர் இல்லை மண்ணில் மனிதர் இல்லை. இது போல நிறைய வீடியோ போகணும்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்க. அப்பதான் நான் நிறைய போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். குறைகள் நீக்கிக்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. அம்மா நான் சும்மா இல்லடா, அவ இல்லைன்னா யாரும் இல்லடா. நன்றி, வணக்கம்.